வெல்கம் டு சீமாஸ் ருசி கிச்சன். இன்று உங்களுக்கு அரேபிய முறையில் கீமா மட்டன் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்ப்போம். இது மிகவும் சுவையானது, வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கீமா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்ப்போம். ஆல் ஸ்பைசஸ் மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பர் பொடி 1.5 ஸ்பூன், கட்டை கிராமம் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் மற்றும் ஜீரக பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி நம்ம ஒரு தண்ணி வடிகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தண்ணி வடி வச்சிடணும். அப்புறம் ஒயிட் ஆனியன் 2 எடுத்திருக்கேன். ஒயிட் ஆனியன் கிடைக்காதுங்க, சாதா ஆனியன் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு 10 எம்எம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் பார்ஸ்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில். இது கிடைக்காதவங்க நார்மலாக மல்லி இலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு பைன் நட்ஸ் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம அந்த சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நம்ம 1/2 கிலோ மட்டன் கீமாவுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அரிசி ஒரு பக்கம் ஊறுது, 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் இந்த சட்டி அடுப்பில் ஏற்றிட்டு தேவையான அளவு ஆயில் எடுக்கிறோம். நான் வந்துட்டு ஒரு 50 மில்லி ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அதில் ஒரு 25 எம்எல் நெய் ஊற்றிக்குவேங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு சீசஸ் அதில் போட்டுடலாம். இது வெள்ளைப்பூடு நல்லா கொஞ்சம் வதங்கி வருது. அப்புறம் நம்ம இந்த ஒயிட் ஆனியனை இந்த ஆயில் எண்ணெய் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கால்வாசி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ அந்த கலவையில் நம்ம 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்துருக்கோம், அதை அப்படியே ஆட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி அந்த மிக்சரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல் ஸ்பைசஸ் பெப்பர் ஜீரகம் மற்றும் பட்டை ஏலக்காய் பொடி அதையும் நம்ம அதில் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா தட்டினோடனே இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைன் நட்ஸ். இது நம்ம ஊர்லேயே கிடைக்கும், நீங்கள் கிடைக்காதவங்க முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைன் நட்ஸு 1/25 கிராம் எடுத்துருங்க. இதை அப்படியே வேறு கறியிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட சேர்த்து கிளறி விட்டுருங்க. இது நல்ல மனம் கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படி சிம்மில் தீயை வச்சுட்டு நீங்கள் அப்படி கறி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம். வாங்க பார்த்துருக்க டைட்டாக காற்று போகிற அளவுக்கு இதை மூடி வச்சுருங்க. நம்ம இந்த ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக நம்ம 20 நிமிஷம் மூடுறதுக்கு முன்னாடி பட்டர் 200 கிராம் அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். பட்டரை போட்டு நம்ம அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே அந்த பட்டர் சூட்டில் இலங்கி அந்த இதோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம டோன்ட் வரி, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இது திருப்பி மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, அந்த 20 நிமிஷம் வேறு வந்து நம்ம மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக மிக்சர் நட்ஸ் நம்ம கொஞ்சம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி மற்றும் கிஸ்மிஸ் பழம் அப்புறம் எண்ணெயில் நெய்யில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம சோறு முடிஞ்ச உடனே அதனால ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இது அப்படியே கொஞ்சம் நெய்யில் அப்படியே பரப்பி எடுங்க. நல்லா அது மனம் வரும், நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வந்தவுடனே அதை எடுத்து வேறு ப்ளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அரிசி இப்போ நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஓரிடுச்சு.
வாங்க இனிமேல் எப்படி கீமா பிரியாணி இனிமேல் பண்ணி என்ன செய்யலாம். வாங்க இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கீமா பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா வேக்காடு, நல்லா தண்ணியெல்லாம் வத்திச்சு, அதில் தண்ணியிலையே வச்சு கீமா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அடுத்து நம்ம இதில் இனிமேல் ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரைஸை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு உப்பு நம்ம இப்போ தான் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக முதலே போடணும்னா கறி வேகாது. ஸோ இப்போ நம்ம உப்பு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு போட்டு நல்லா உப்புலேயே இதாக இருந்தாலும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி, உப்பு நல்லா இதாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியை வடி 1:2 தண்ணியை எடுத்துருக்கேன். ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசியை மொத்தம் நம்ம அந்த கீமா வெந்த கீமாவில் அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த அரிசியை அந்த கீமாவோட நல்லா மிக்ஸ் ஆகும், உடஞ்சிடக்கூடாது, நைஸாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி அரிசியோடு சேர்ந்து கறியை வந்து மிக்ஸ் ஆகிடணும். பாருங்கள் இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ரௌன் ஸ்டைலில் இருக்கும். நிறைய ஸ்பைசஸ் தேவையில்லை, இது நல்ல ஆரோக்கியமான ஸ்பைசஸ்ஸு, நெஞ்செரிப்பு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த மாதிரி ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அளவு தண்ணியை 1:2 சேர்த்துருங்க, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம 1/4 கிராம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறோம். அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, அப்புறமா ஆல் ஸ்பைசஸ் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அப்படியே அந்த அரிசியிலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தண்ணி வத்துற அளவுக்கு 10-15 மினிட்ஸு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக அரிசி வச்சு திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருக்கு, அரிசி நல்லா வந்துருச்சு. ஃபைனல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். நம்ம மிக்சர் நட்ஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம தூக்கி விடுறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, கிஸ்மிஸ் நாலு சேர்ந்தது. உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் கிடைக்கும் அந்த நட்ஸ் மட்டும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகே, அப்படியே தூக்கி விட்டுருவோம். அடுத்து பார்சி இலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நீங்கள் மல்லி இலையை அப்படியே தூக்கிக்கலாம். ட்ரெஸ்ஸிங் பர்பஸ்க்கு தான் இந்த இலையும் நல்ல ஜீரண சக்தி உள்ளது. நீங்கள் மல்லி இலை போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ராக்னன்ஸு, இந்த ஜீரண சக்தி உள்ளது இந்த பார்சி இலை மேலும் நல்ல ஃப்ராக்னன்ஸ் இருக்கும். அதேமாதிரி நம்மளும் ஊரில் நமக்கு கிடைக்கிற அந்த மல்லி இலையை நம்ம தூக்கிக்கலாம். ஓகே, இப்போ கீமா பிரியாணி ஆயிடுச்சு. வா, சூப்பராக ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை சுவைத்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். கமெண்ட்ஸ் சொல்ல மறக்காதீங்க. ஏற்கனவே சொன்னபடி சீமாஸ் கிச்சனில் 100% சுவை கேரண்டி. பார்ப்பதெல்லாம் நல்லா இருக்காது, நம்ம இதை பார்த்தாலும் சுவையும் நல்லாயிருக்கும். ஆக வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களை இன்னொரு சமையல் குறிப்பிடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.